பிக் பாஸ் தமிழ் ஃபைவ் நிகழ்ச்சிக்கு கமல் தயாராகி வருகிறார். சமீபத்தில் இதற்கான ப்ரொமோஷன் ஷூட் நடந்தது. இந்த சீசனுக்கும் அம்ரிதா ராம்தான் கமலுக்கு காஸ்டியூம் டிசைனர். இவர் கூறுகையில், இந்த முறை நம் சொந்த தயாரிப்பான கதர் ஆடைகளை அதிகம் பயன்படுத்த உள்ளோம். இந்த உடைகளில் கமல் சாரை ஒரு ஐரோப்பியன் தோற்றத்தில் பார்க்கலாம் என்கிறார். பாலம் கல்யாண சுந்தரம் தான் வைத்திருந்த சொத்துக்களை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்தவர். இவரை தனது வளர்ப்பு தந்தையாக ஏற்ற நடிகர் ரஜினிகாந்த் தனது போயஸ் கார்டன் இல்லத்திற்கும் அவரை அழைத்துச் சென்றார். பின்னர் அங்கிருந்து அவர் வெளியேறிவிட்டார். இந்நிலையில் இவரின் வாழ்க்கை வரலாறு தமிழ் ஹிந்தியில் சினிமாவாக உருவாக உள்ளது. இதில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் நடிப்பதாக கூறப்படுகிறது. பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்து வருகிறார் த்ரிஷா. இதன் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. மேற்கொண்டு எந்த புது படத்திலும் அவர் கமிட் ஆகவில்லை. இந்நிலையில் திருமணத்திற்கு த்ரிஷா சம்மதித்து விட்டதாகவும், விரைவில் திருமணம் நடக்க இருப்பதால் தான் புது படங்களில் நடிப்பதை தவிர்க்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கிருதி சனூன் பங்கஜ் திரிபாதி நடிப்பில் சமீபத்தில் ஹிந்தியில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் மிமி. வாடகை தாயாக மாறும் இளம்பெண்ணின் கதையை காமெடி கலந்த உணர்வு பூர்வமாக கொடுத்திருந்தனர். இதை தமிழ் தெலுங்கில் ரீமேக் செய்ய முடிவெடுத்துள்ளனர். இதில் கர்ப்பிணியாக நடித்த கிருதி சனூன் வேடத்தில் கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. எனிமி, வீரமே வாகை சூடும் ஆகிய படங்களில் நடித்து முடித்துள்ளார் விஷால். இப்படங்களின் மற்ற பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதையடுத்து விஷால் நடிக்க உள்ள புதிய படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க சுனைனா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இருவரும் சமர்ப்படத்தில் நடித்தனர். ஆர்யா நடிப்பில் 2019 வெளியான படம் மகாமுனி. இதில் இந்துஜா, மகிமா நம்பியார், காளி வெங்கட் நடித்தனர். விமர்சகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்ற இப்படம் பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கேற்று வருகிறது. சமீபத்தில் ஸ்பெயினில் நடந்த மெட்ரிக் சர்வதேச திரைப்பட விழாவில் 5 விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டதில் சிறந்த துணை நடிகைக்கான விருது மகிமா நம்பியாருக்கு கிடைத்துள்ளது. மகிழ்ச்சியாக உள்ளது, சந்தோஷத்தில் வார்த்தையே வரவில்லை. படத்தின் இயக்குனர் சாந்தகுமாருக்கு நன்றி என்று கூறியுள்ளார் மகிமா. அமெரிக்க பாடகர் நிக் ஜோனஸை காதல் திருமணம் செய்து அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார் ஹிந்தி நடிகை பிரியங்கா சோப்ரா. அதோடு தன்னை அமெரிக்க கலாச்சாரத்திற்கு மாற்றிக்கொண்டு விட்டார் போலிருக்கிறது. இன்ஸ்டாவில் நேற்று 2 பிகினி போட்டோக்களை பதிவிட்டுள்ளார் பிரியங்கா. அதில் ஒன்றில் அவர் கவிழ்ந்து படுத்திருக்க அவரது பின்புறத்தில் கத்தியால் ஏதோ ஒரு உணவு பண்டத்தை வெட்டுகிறார் நிக். இந்த போட்டோக்களை 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் லைக் செய்திருந்தாலும் பலரும் உணவை கட் செய்யும் இடமாகாது என கேள்வியும் கேலியும் எழுப்பி வருகிறார்கள். பிரியங்காவின் உறவினரான நடிகை பிரணிதி சோப்ரா, மிமி தீதி, இங்கே இன்ஸ்டாகிராமில் நமது குடும்பத்தில் என்ன நடக்கிறது, கண்களை மூடிக்கொண்டு லைக் பட்டனை அழுத்த முயற்சிக்கிறேன் என கமெண்ட் செய்துள்ளார்.